எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒன் பாட் கேரளா ஃபிஷ்கறி. இதுக்கு வந்து நம்ம 1/4 கப்பு தேங்காவை மிக்சியில் எடுத்துருக்கோம், 5 சின்ன வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், அது வந்து ஆப்ஷனல். நல்லா அரைச்செடுத்துக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க, அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டே அரைச்சிங்கன்னா அந்த துவர்ப்பும் சேர்ந்துடும். இப்போ வந்து எதில் வந்து நீங்கள் ஃபிஷ்கறி வைக்க போகிறீங்களோ அந்த பாட்டில் அந்த அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தண்ணி உங்கள் குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து இது பெரிய தக்காளி, அதனால நான் இது பாதி எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் முழு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழம்புக்குள்ளே வச்சு பிசைஞ்சு விடுங்க, இல்லைனா வெளியே ஃபுல்லாக தெரிச்சிடும். கையில் பிசைஞ்சு விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 4 பீஸ் நான் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன், 1/4 கப்பு அளவுக்கு புளித்தண்ணி. இது வந்து உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, உப்பு புளிப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கானு. அப்படி இல்லைனா இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ரெட் ஸ்னாப்பர் போட்டிருக்கேன், இதில் சங்கரா மீன். அதுக்கப்புறம் 1-4 மாங்காய் பீஸ் சேர்த்துக்கலாம். இதில் முருங்கைக்காய் மாங்காய் கட்டாயம் சேர்க்கணும், சேர்த்தா தான் அந்த குழம்போட ஸ்மெல்லு ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் சேரும்போது. இதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது, மீன் போட்டதுக்கப்புறமா சும்மா அப்படியே ஆட்டி விட்டு தான் இது பண்ணணும். இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா சூப்பராக கொதி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் நீங்கள் மீன் குக் பண்ண தேவையில்லை, 5 to 8 மினிட்ஸ்லேயே மீன் வந்து டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ இப்போ லாஸ்ட்டில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நெய் அதில் சேர்த்து மூடி வச்சுருங்க. ஸோ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நாகர்கோயில் கேரளாலாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.